राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या, वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मौली की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो इंद्रायणी माता की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय। तुकाराम महाराज மாதிரி ராஜாதிராஜன் போலதான் அவருடைய குணங்கள். யார் ஒரு தலை சிறந்த தலைவனாக இருக்க முடியும்? எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவன், சரியில்லாதவர்களையும் சரி செய்யக்கூடியவன், தவறான வழியில் செல்பவர்களுக்கு சரியான வழி காட்டக்கூடியவன். அதனால மகராஜ் தான் அவர். இன்னொன்று, அதே போல கெட்டது செய்கிறவர்களை அடக்கணும். துகாராம் மகராஜ் நம்ம மனசுக்குள் இருக்கக்கூடிய காமம், பயம், குரோதம், பேராசை, பொறாமை, இது எல்லாத்தையும் அடக்கிறார் இல்லையா? தன்னுடைய சரித்திரத்தினாலே, தன்னுடைய செய்கைகள்னாலே, தன்னுடைய வார்த்தைகள்னாலே. அதனால ராஜா தான் துக்காராம் மகாராஜ். ரொம்ப சாதாரணமா இருக்கார். நாவ்ஜிக்கு புரிய வச்சுட்டார், பகவான் யாருக்கு என்ன கொடுக்கிறானோ அதுதான். நாளைக்கு வேற யாராவது என்ன எனக்கு பதில் அங்க பாட வச்சான்னா நான் கேட்டுட்டு தான் இருக்கணும். நான் பகவான் இடத்துல சண்டை போட முடியாதப்பா. இது அவன் தீர்மானிக்கிறது. இந்த உலகத்துல இந்தந்த விஷயங்கள், யார் யார் என்னென்ன காலகட்டத்தில் எவ்வளவு பண்ணணும், எப்பப்ப பண்ணணும்னு அவன் தான் தீர்மானிக்கிறான். இப்ப சில உயிரினங்கள்லாம் ராப்பொழுதுல மட்டும்தான் வெளியில வரும், அலையும். நம்ம
வௌவால் சிலதெல்லாம். சில உயிரினங்கள் பகல்ல மட்டும்தான் அலையும், அது ராத்திரிக்கு அலைய தெரியாது. பறவைகள்லாம் கூட்டுல வந்து அடைஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் சில பூக்கள் வந்து ராத்திரி தான் மலரும், சில பூக்கள் பகல்ல தான் மலரும். செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காணி. ஆண்டாள் சொல்றார் இல்லையா, எல்லாமே அவனுடைய தீர்மானம். அதனால என்ன நடந்தாலும் இது அவன் சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை நான் ஏத்துக்கிறேன்னு மனசுல முதல்ல பழகிறது அதை வாங்கிக்க மாட்டேங்கிறோம். அவன் சங்கல்பம் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடக்காது. அந்த சங்கல்பத்தில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நாம நடந்துக்க வேண்டிய முறை என்ன, இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, இதை என்ன புரிஞ்சுக்கணும். இப்படி நடக்கிறதா, சரி இதுல நான் என்ன பண்ணணும். இப்ப துருவனுக்கு அவமானம் பகவத் சங்கல்பத்தினால் தானே, எத்தனையோ தடவை சுருச்சி ஒண்ணு அவமானப்படுத்திருப்பாள், புதுசு கிடையாது. சுருச்சிக்கு வந்து அவளுடைய ஸ்வபாவமே மட்டம் தட்டுறது. அப்படிலாம் மட்டம் தட்டினதால்தான சுனீத்தி ஒதுங்கி போயிருக்க. இப்ப துருவனை பல தடவை அவமரியாதை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு துருவன் மனசுல வேகமா தச்சதுக்கு காரணம் அந்தரியாமி ஹரி. அன்னைக்கு அவளும் அப்படி வார்த்தைய சொல்லிட்டா, போய் தபஸ் பண்ணி என் வயிற்றுல குழந்தையா பிறந்துவான்னு. அன்னைக்கு சுனீத்தியும் அதையே சொல்றா, தமேவ வத்சாஸ்ரய. இப்படி எப்படி எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் அவன் சங்கல்பம். எத்தனையோ தடவை சுனீத்தி சொல்லியிருக்கு, சுருச்சி சொல்லியிருக்கா, எத்தனையோ தடவை நல்லா ஆயிருக்கு. அப்பப்ப சமாதானம் ஆயிடுவா, நான் இன்னைக்கு வந்தாலும் பொறுக்க முடியலை பகவத் சங்கல்பம். அன்னைக்குதான் நாரதர் வந்தார், எல்லாம் நடக்கிறது. அதனால வியாதியோ அவமானமோ நஷ்டமோ எல்லாம் அவன் சங்கல்பம். இப்ப சங்கல்பம் பண்ணவனே அதற்கான தீர்வும் கொடுப்பான். அதனால துக்கம் அழகா சொல்லிட்டார், அவன் சங்கல்பம். சரி, இன்னைக்கு இவ்வளவு நாள் டோல்கில உட்கார சொன்னா தள்ளி போய் உட்காரும் உட்காந்துப்போம். ஏன் எப்பயுமே நாம தான் டோல்கி தட்டணுமா, இன்னொரு பக்கத்தில் உட்காந்து டோல்கி தட்டவாளுடைய அனுபவத்தையும் பார்க்கலாமே. சொல்லுவோம் இல்லையா, வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும். எந்தெந்த காலகட்டத்தில் எது எது உயரணும் எது எது மாறணும்ன்றது அவன் தான் தீர்மானிக்கணும். இப்ப மரங்களுக்கு எல்லாம் காய்க்கும் பருவம் ஒன்று உண்டுன்னா இலையுதிர்காலம் மொட்டையா நிற்கும். இவன் நான் எப்படி காய்ச்சின்னு இருந்தேன், நான் எப்படி பூத்து குலுங்குவேன், இப்படி மொட்டையா நிற்கிறேனே. ஊரே என்னை பார்த்து இப்படி கேலி பண்ற மாதிரி, என்ன அப்படி புழு மாதிரி பார்க்கற மாதிரி இருக்குன்றதெல்லாம் மரங்களுக்கு இல்லையே. விலங்கினங்களுக்கு இல்லையே. சரி, இந்த சமயத்துல நான் இளையுதிர்காலம் இப்படிதான் நிற்பேன். நாஜி நன்னா புரிஞ்சுட்டா தட்டி கொடுக்கிற அர்த்தக்கா கீர்த்தனம் எல்லாம் நடக்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷம். கும்பழகா டோக்கி வாசிக்கிற நம்ம ரத்னாகர் குருஜி, கீர்த்தனை நடக்கிறது, எல்லாரும் வந்திருக்கா, நிறைய பேர் வந்திருக்கா. பஹினாவும் அவளும் கீர்த்தனைக்கு வந்திருக்கா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தன்னுடைய கணவர் ரத்னாகர் வந்து இத்தனை தூரம் மாற்றமாகி துக்காராம் பக்கத்தில் உட்காந்துட்டு கண்களில் கண்ணீர் வழிய உலகத்தையே மறந்து அந்த கீர்த்தனையில் மூழ்கி டொல்கி வாசிக்கிறதா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை, அவள் இதெல்லாம் ஆசைப்படக்கூட இல்லை. நான் என் குருவை பார்த்தா போதும், எனக்கு உபதேசம் கிடைச்சா போதும், என் கடமையில் ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தா போதும். ஆனால் இப்படி ரத்னாகரிடத்தில் தன்னை சந்தேகப்படாமல் இருந்தா போதும் நினச்சா, அவர் இப்படி அடியோடு இவர் மாறணும் அப்படி நான் நினைக்கவே இல்லை. அதாவது நீங்கள் ஓரளவுக்கு பகவானிடத்தில் வேண்டியதை கழிவு விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்தது என்ன உண்டோ அவன் கொடுத்துருவான். குழந்தைகள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அம்மா பசிக்கிறதுமா, வார்த்தை வரும் பசிக்கிறது தான். அதுக்கு சாதமோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கான காயோ பருப்போ எல்லாம் அம்மா பண்ணி வச்சிருப்பா. வெறும் அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கிறது சாதம் கொண்டா, பருப்பு கொண்டா, காய் கொண்டா, அப்பெல்லாம் கொண்டா தனியாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பசின்ற ஒண்ணத்துக்கு ஆகாரத்துக்கான எல்லாம் அம்மா தயார் பண்றா போலே. பாண்டியன் மாவுலியாச்சாங்கடா, அதனால இதெல்லாம் நடக்கிறது. அப்ப துக்கோபா பஹினா கிட்ட போயமா போய் பிரசாதம் கொண்டு வந்துருங்கோ, அவர் என்னமோ வரல அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்குதான் கீர்த்தனைக்கு முன்னாடிதான் ஆவரி வந்து துக்கோபா கிட்ட கேட்குறா, புவா எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லு. ஆவலி தெரிஞ்சா சொல்கிறேன், ரொம்ப சேஃபாக சொல்லுவேன் துக்காரன். தெரிஞ்சானே சொல்ல முடியும், உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவர்கள் யாருமே இல்லை. இந்த பாவம் நமக்கு எடுக்கிற வரைக்கும் ஒரு நிதானத்தில் இருக்கும். அப்போ ஆவலி கேட்குறா, பூவா மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத இருந்தால் என்ன பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, வர முடியுமா? துக்காராமுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா பஹினா வைஷ்டத்துக்கு பேசி அவளை ஒரு மாதிரி நடத்தினதெல்லாம் ஆவலியும் பண்ணியிருக்கா. ரத்னாகரன் கணவன்றனால அதிகம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இவ வார்த்தைகள்னாலையும் தன் செய்கைகள்னாலையும் அவள் மனசை நோக்கடிச்சிருக்கா, தெரிஞ்சே நோக்கடிச்சிருக்கா அவளி. இப்ப அதெல்லாம் அவள் மனசு அப்படிப்படுத்துறது. துக்காராம் என்ன பண்ண முடியும் அவளி, அவளே எப்பவுமே ஒரு கோபம் இல்லாட்டி ஏதான ஒரு மனசுல ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் நாம வார்த்தைகள் விடாம இருக்கணும், பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கணும், திரும்ப திரும்ப அதையே யோசிக்காம இருக்கணும். ஆனா இதுதான் எல்லாரும் பண்றோம், வார்த்தைகளை விட்டுடுறோம், பெரிய முடிவுகள் எடுத்துடுறோம், திரும்ப திரும்ப அதையே யோசி 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 இன்னும் தரம் தாழ்ந்து போறோம். அதனால அவளி ஆனது ஆயாச்சு, எந்த விஷயத்தை பத்தி நம்ம மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வர்றதோ சுய பச்சாதாபம் வர்றதோ, அப்ப உடனே பகவானே மன்னிச்சுடுன்னு அந்தர்யாமி பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்படி பண்ணிருக்க வேண்டாம், நான் பண்ணது தப்பு தான் முதல்ல நாம ஒத்துக்கணும். இப்ப ஒரு விஷயம் நடந்து போயிடுத்து, மனசில் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக உங்களை உறுத்துறது வச்சுக்கோங்களேன், எது உங்களுடைய குற்ற உணர்ச்சியாக உணர்த்துறதோ இப்படி குத்தின்றே இருக்கோ, அது ஆமா நான் பண்ணது தப்பு, நீங்க உங்களுக்குள்ள முதல்ல ஒத்துக்கோங்க. வெளியே யார்கிட்டையும் ஒத்துக்கணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்குள்ள முதலுடைய உன் மனசாட்சிக்கு ஒத்துக்கோ, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அப்படிங்கிற உன் மனசை தொட்டு சொல்லு, உன் இதயத்தை தொட்டு சொல்லு. சரியா, உங்களுக்கு நீங்கள்
நியாயமாக நடந்துக்கோங்க. மற்ற ஆளுகெல்லாம் நீங்கள் அதை நிரூபணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், நான் செய்தது தவறு, நான் அப்படி பேசினது தவறு, நான் அப்படி நடந்து கொண்டது தவறு, நான் அவ்வாறு நினைத்தது தவறு அப்படின்னு முதல்ல இந்த நியாயமான ஒரு தீர்ப்பை நாம நம்ம மனசாட்சி சொல்றத ஒத்துக்கணும். ஒத்துண்டாலே உடனே ஒரு பச்சாதாபம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், நியாயம்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் நம்மளுடைய வார்த்தைகள்னாலே செய்கைகள்னாலே, என்னெல்லாம் தப்பு தப்பா நினைச்சிட்டேன் வாழலாம் சார் அப்படின்னு ஒரு பச்சாதாபம் வரும். இந்த பச்சாதாபம் வந்து இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நிதானம் வரும். அப்புறம் அவர்களிடத்துல அன்பா நடந்துக்கணும், என்ன காரியம் எது மனசை உறுத்துறதோ அந்த காரியத்திலிருந்து விலகி நிக்கணும். இது மாறிடும். ஆனா மனிதர்கள் கிட்ட அப்படி நடந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னா அந்த மனிதர்களிடத்துல அன்பா நடந்துக்கணும். ஏன்னா எந்த வார்த்தைகள் எந்த செய்கைகள் அவர்களை காயப்படுத்திட்டோ அந்த வார்த்தைகளுக்கும் அந்த செய்கைகளுக்கும் நாம தானே மருந்து போடணும். அது நம்முடைய கடமையாச்சு அப்படின்னு சொல்றாரு துக்கா. சொல்லிட்டு அவர் கீர்த்தனைக்கு போயாச்சு. துக்கா ஹாவலி மனசுல ஒரு தெளிவு வந்தாச்சு. நான் வந்து பஹினாபாயை தவறா நினைச்சது தப்பு, அவள் மேல குற்றம் இல்லை, என்னுடைய பொறாமை அவளை தவறா நினைக்க வச்சு கொடுத்து. பல சந்தர்ப்பங்கள் நாம சொல்லுவோம், அவன் ரொம்ப இரிட்டேட் பண்றா, அவன் ரொம்ப படாத பாடுபடுத்துறா, அவ படாத பாடுபடுத்தினாலா நாம பொறாமையினாலே சந்தேகத்தினாலே வெறுப்புனாலே படாத பாடுபட்டோமா, அவ இரிட்டேட் பண்ணாளா இல்லடி நாம இரிட்டேட் ஆனோமா. என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன், பல விஷயங்கள்ல எல்லாம் கவனிச்சு முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து ஆலோசனை பண்ணி பார்த்தா அவர்கள் இரிட்டேட் பண்ணான்றதை விட நாம இரிட்டேட் ஆனோன்றது தான் சத்தியம். அவர்கள் என்ன கோபப்படுத்தினான்றதை விட நான் கோபப்பட்டேன்றது தான் கசப்பான உண்மை. ஆனா அது கூட அவன் ரொம்ப படுத்திட்டான் அதான் நான் கோச்சுண்டேன்னு சொல்றோம்னா இதுல கூட பாருங்க, நம்முடையதா மேல இருக்கக்கூடிய குற்றத்தை அடுத்தவர்கள் மேல சுமத்துற, இது என்னுடைய அனுபவத்துல நான் எனக்கு புரிஞ்சின்ற உண்மையை நான் சொல்றேன். யார் வேணா எப்படி சொன்னாலும் எப்படி நடந்துட்டாலும் ஹிமாலயம் போல நான் ஸ்ட்ராங்கா இருந்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதல்லவா. சத்தியம் தான், யோசனை பண்ணி பாருங்க. இப்ப உலகத்துல பூமி எடுத்துக்கோங்க, எவ்வளவோ விஷயங்கள் பூமியில நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பூமாதேவி கோச்சின்னு போங்கடா அப்படி வேகமாக ஒரு சுற்றி சுற்றினா 48 மணி நேரம் சேர்ந்து ஒரு நாள் ஆயிடுத்துனா, இல்லாட்டி போங்கடா பொறுமையாக சுற்றினா, அவள் அதே வேகத்தில் அவள் அந்த பூமி பாடு அதே வேகத்தில் தன்னுடையதான பாதையை விட்டு விலகாமல் இப்படி தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சரிதானே? அப்ப அதுதானே பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்றோம். அப்ப நம்முடைய மனசினுடைய பலகீனங்கள், நம்முடைய மனசினுடைய இன்செக்யூர்டு ஃபீலிங், நம்முடைய மனசினுடைய பைத்தியகாரத்தனங்கள், நம்முடைய மனதினுடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய மனதினுடைய பொறாமை கோபம், இதெல்லாம் தான் நம்மளை படுத்துறது. அவர்கள் மேல ஏற்கனவே ஒரு பொறாமையோ, ஏற்கனவே ஒரு வெறுப்போ, ஏற்கனவே ஒரு கையாலாகத்தனமோ, இல்லாட்டி ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்போ, ஏற்கனவே ஒரு ஏமாற்றமோ எல்லாம் மனசிலிருந்து அங்கே போய் வச்சுக்கிறோம். அது அவர்கள் இடத்திலிருந்து உண்டாகிறதுன்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம். இது எல்லாமே பண்ணது நம்முடைய மனசிலிருந்து தான் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட். பலூன் இப்படி சாதாரணமாக தானே இருக்கு, அதுக்குள்ள காற்று ஊதி 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 பெருசாக்குறது நாம பலூனா? பலூன் இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் 99% விஷயங்கள் நாம தான் குழப்பி விட்டுடும். பிரகலாதன் குழம்பு இல்லையே, நல்லா கவனிச்சு பாருங்க,
ஹிரண்யகசிபு என்ன பண்ணி பிரஹல்லாதனுடைய பக்தியோ நாம ஜபமும் மாறல, குறையல, அழியல. அதுதான் முக்கியம். மேனகா வந்தா, அவ வந்து என் தபசை கெடுத்துட்டா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னா, இது மேனகையின் குத்தம் இல்லையே. மேனக வராமலேயே திரிசங்கு கிட்ட தன்னுடைய தபசெல்லாம் இழந்தது யாரு? விஸ்வாமித்திரர் தானே. நல்லா கவனிச்சு பாருங்க, அவசியமே இல்லாத வேலையில் அவர் தானே ஈடுபட்டார். அப்ப ஆவலி மனசுல தெளிவு வந்துடுத்து, நான் பஹினாவிடத்துல நடந்துட்டது தவறு, கிருஷ்ணா மன்னிச்சுடு, இனி நான் அவளிடத்துல மரியாதையா நடந்துப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கா. அதே அதுக்கேற்ற மாதிரி துக்கா வந்து போய் பிரசாதம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி பஹினாவை அனுப்புறார். என்ன பஹினா வரா? கீர்த்தனெல்லாம் நடக்கிறதுனால எப்பொழுதுமே காணோபா, துக்காபாவோட தம்பி காணோபா வந்துடுவார். அந்த சமயத்தில் தான் வீட்டு வேலை பண்ணிட்டு இருப்பான் ஆவடி, பசங்கள்லாம் கீர்த்தனை போயிடுவான். ராதே ராதி இருக்காள், அவ வந்து இங்க உட்காந்துருப்பாங்க, அவன் வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப ராதியும் ஆவலியும் ஏதோ வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவலி ஏதோ வேலை பண்றது, ராதி அப்ப வந்து பேசினா தான் உண்டு. அப்ப பஹினா வந்துட்டா, ஜிஜாய் மாதா அப்படின்னு வீட்டு வாசல்ல இருந்து கூப்பிடலாம். ஜிஜாய்க்கு அவ குரலை கேட்டனா கண்கள்ல கண்ணீர் வந்துடுறது. ஹா பஹினா, சொல்லுமா? மகாராஜ் வந்து பிரசாதம் கொண்டு வர சொன்னார். அப்படியா? நான் கை காரியமா இருக்கேன், உள்ள வந்து எடுத்துட்டு போயிருவேன், வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவதானே சொல்லியிருக்கா. இப்ப வந்து கை காரியமா இருக்கேன், கொஞ்சம் உள்ள வாயம்மா. ராதிக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஜீஜாய் வந்து பஹினாவை இவ்வளவு அன்போடெல்லாம் பேசுறாளே அப்படின்னு இப்படி பாக்குறா. கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்னாச்சு ஜீஜாய் மாட்டா உள்ளெல்லாம்? ஆமா, நம்ம பஹினா. ஓ பஹினா அப்படின்னோடனே வந்துட்டான். வந்து சமையல் கட்டுக்கு வெளியில நின்று இருக்கா. அவ சொல்ல, எங்க வீட்டு சமையல் கட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா இல்லையா? நின்று இருக்கா. ஓ பஹினா சொல்லுமா, இப்ப சொல்லு. மகாராஜ் பிரசாதம் கொண்டு வர சொன்னார், சொல்ல சொன்னார். எனக்கு வேலையா இருக்கு பஹினா, நீ எடுத்துன்னு போயிடுறியா? ஹா மாஜி, நீங்க தாங்க நடத்துட்டு பாரு. ஏதோ வேலை தான் பண்ணிட்டு இருக்கா ஆவலி. எந்திரா இருக்கிறது ஏதோ ஒண்ணு ராதை கிட்ட கொடுத்து எடுத்து கொடுக்க சொல்லிச்சுட்டான். உள்ள வந்து எடுத்துட்டு போ பஹினா. இல்ல மாஜி பரவாயில்ல, நான் அவ என்ன சொல்லிருக்கா இல்லையா அந்த வார்த்தை கட்டுப்படி. இல்ல மாஜி, நான் இங்கேயே நின்று இருக்கேன், நீங்க குடும்பம் நடத்துன்னு போயிடுறேன். ஓ பஹினா, நம்ம வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு உனக்கு என்ன தயக்கம்? என்னுடைய கிச்சன்ல நுழையறதுக்கு எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்குமா? உன்ன மாதிரி ஒரு நல்ல ஹிருதயம் இருக்கிறவா என்னுடைய சமையல் கட்டுக்குள்ள வந்தா எனக்கு தானே பாக்யம் அப்படின்னு ஓரக்கண்ண ராதிய பார்க்கலாம். ஏன்னா ராதி எப்பொழுதுமே வந்து ஏதான கோல் மூட்டிண்டு, யாரை பத்தி யாரையும் எதையானு சொல்லிண்டு இதைத்தான் பண்ணுவா. ரொம்ப சொல்லவும் முடியும், ஆவரி சொல்லிடுவா சில சந்தர்ப்பங்கள்ல, சில சந்தர்ப்பங்கள்ல எதையான வம்பு பேசுவா. அதனால போற கண்ட பார்த்தோன்னு ராதிக்கு ஒரு மாதிரி பரபரப்புனா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சு போயிடு, தனக்காகத்தான் இப்படி சொல்றாள் அப்படின்னு. பஹினா நீ வா பஹினா, நீ யார பத்தியும் குத்தம் சொல்றதில்ல, யார பத்தியும் வம்பு பேசுறதில்ல. நீ உண்டு, உன் பக்தி உண்டு, உன் குடும்ப விஷயம் உண்டு, உன்னுடைய கைங்கரியம் உண்டு, இருக்க வா பஹினா. பஹினாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அழகா கண்ண தொட்டு ஒத்திண்டு அந்த கிச்சனுக்குள்ள நுழையிற. ஏன்னா தன்னுடைய குரு மகாராஜுக்கு சமையல் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ரொம்ப மரியாதை விளக்கு. அந்த இந்த பிரசாத் எடுத்துட்டு, பஹினா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதுதான்
என்னோட புவாவோட தம்பி கவுனோபா இருக்கார் இல்லையா, புவாவோட கீர்த்தனையில் கூட உட்காந்து புவா மாதிரியே இருப்பார், நீ பார்த்துருக்கே அவரோட மனைவி. எங்கள் வீட்டுடைய இளைய மாட்டு பொண்ணு, கடைசி மாட்டு பொண்ணு இவள் தான், அது இளைய மாட்டு பொண்ணு, கடைசி மாட்டு பொண்ணு. ரொம்ப பணம் உண்டா வாரத்தில் இருந்தான், ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறவள் அப்படின்னு சொல்லி அந்த அவளுடைய அந்த பணத்தின் மாதிரி அவள் அந்த ஆவலிக்கு அதெல்லாம் ரொம்பதாக வரும். எந்த இடத்துல எங்கடி கொடுக்குறோமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடுவா. துக்கோபா மாதிரி பாவம்லாம் கிடையாது. உடனே பஹினா, அப்படியா கனோபாவுடைய மனைவியா அப்படின்ற மாதிரி கை கூப்பிட்டு, சரி மாஜி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஹா ஹா ஹா. உடனே பிரசாதம் எடுத்துட்டு போயாச்சு, நிவேதனம் எல்லாம் ஆகிறது, எல்லாருக்கும் பிரசாதம். அதுவரை துக்காபோ வேறு சொல்லியிருக்காரு, வீட்டில் எல்லாருக்கும் சமையல் பண்ண சொன்னால் எல்லாரும் இன்றைக்கி அங்கே தான் சாப்பாடணும், அவளுக்கு அதுவே பெரிய கோபம். சரி சொல்லியிருக்க வச்சு எதை பண்ணிட்டான், எல்லாருக்கும் அங்கே தான் கோவிலுக்கு நிவேதனம் எடுத்துகிட்டு போயாச்சு. இதெல்லாம் நடந்துருக்கு. அப்போ எல்லாரும் துக்கோபாசலர் மத்த நடக்கும்போது நீங்கள் ஒரு 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 கூட்டம், ஒரு கோஷ்டி ஒரு கூட்டமாக போய் நீங்கள் சாப்பிட்டு வாங்கோ, அடுத்த ஆளாவட்டம் கண்டினியூஸாக கீர்த்தனம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். எல்லாரும் போகிறா வரா, அங்கே ஒரே ஒருத்தன் மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். நெத்தியில் அந்த கோபி சந்தனம், அப்புறமா நடுவில் அந்த பாண்டரங்களுடைய அடையாளம் போல் வார்க்கரிட்டிக்கக்கூடிய அந்த புர்கா, அந்த கருப்பு பொட்டு, ரெண்டு கண் கண்ணுக்கு கீழே அந்த கருப்பு பொட்டு, இதெல்லாம் வச்சுருந்தேன். கழுத்த துளசி மாலை எல்லாம் அப்படியே, அந்த வார்க்கரி எப்படி இருப்பாலும் அப்படியே அந்த வார்க்கரி ரூபத்தில். அவன் மட்டும் போகவே இல்லை. அப்போ துக்கோபாகட்டா போய் சாப்பிட, இல்லை மகாராஜ் நான் ரொம்ப தூரத்தில் இருந்தேன். சரி இருக்கட்டும், அதனால என்ன, யாருப்பா நீ, உன் பேர் என்ன? அவன் சொல்கிறேன், என் பேர் சாலோ மாலோ. என்னது சாலோ மாலோவா? ஹா, என் பேர் சாலோ, என் ஊர் மாலோ, அதனால என்னோட சர்ணை மாலோ, சாலோ மாலோ. சரி அப்போ சாப்பிட்டு வாயே. இல்லை மகாராஜ் நான் ரொம்ப ஏழை, இருந்துட்டு போட்டோமே சாப்பிட்றதுக்கு என்ன. இல்லை மகாராஜ் தட்சிணை கொடுக்க கூட என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ யாரப்பா உங்ககிட்ட தட்சிணை கேட்டா? போய் சாப்பிட்டுட்டு வா. இல்லை மகாராஜ் நான் உங்களோட அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்படி கீர்த்தனை எல்லாம் முடிகிறது, அவா வா நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புற, துக்கோபா கடைசியாக கிளம்புற. அப்புறமா கேட்குற, நீ யாரு என்ன மாதிரி ஏதோ நான் வார்க்கறி, ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது, இப்படி போயின் இருக்கேன், எங்கே தோன்றதோ போய் தங்குவேன், அப்புறம் அப்படி போவேன், அதுதான் மகாராஜ் வாழ்க்கை. அப்படியா, எதுக்கு இங்கே வந்திருக்க? ஒரு வேலை கிடைக்கும்னு வந்தேன், கொஞ்ச நாள் இருப்பேன், அப்புறமா வேற ஊருக்கு போவேன், இப்படிதான் என் வாழ்க்கை போயின்னு இருக்கு. சரி வா, எங்கள் வீட்டில் தங்கிக்கோ, அவ்வளோதான், அதானே துக்கோபா. யார் என்ன, அவனை வீட்டுக்கு அழிச்சுட்டு வந்தால் அதான் பிரச்சனை வருமா? அவருக்கு உலகமே என் வீடு, அவர் ஹதயம் விசாலமானது. இப்போ பல வெளிநாட்டு பறவைகள்லாம் வர்றது இந்தியாவுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு எங்கே நீர்நிலைகள்லாம் இருக்கும், எங்கே ஆகாரம் கிடைக்கிறதோ அங்கே தான் அந்த பறவைகள்லாம் கூட்டமாக வந்து தங்கும். அப்போ அந்த மரங்கள்லாம் பயப்படுறதான, ஐயோ இவ்வளோ பறவைகள் வர்றது, இதுகள்லாம் கூடு கட்டுமே, என் மேலே உட்காருமே, அது பெரிய பாரமாச்சு. கவலையே படாது, வரதான் வரட்டும். ஒரே மரத்திலே பெரிய பெரிய பறவைகள் உட்காந்துட்டு இருக்கும், அசராமல் இருக்கும் அந்த மரங்கள். அந்த மாதிரி துக்கோபா அவ்வளோ பெரிய விசாலமான ஹதயம். அவன் எதுக்கு வந்திருக்கான்னு கூட இவருக்கு யோசிக்க கூட முடியலை. மீதி விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாக தீரே பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா,
नाम देव स्मरणे भजे पांडुरंगा ज्ञान देव मावली भजे पांडुरंगा ज्ञान देव मावली भजे पांडुरंगा तुका हृदय संचारी भजे पांडुरंगा तुका हृदय संचारी पांडुरंगा इंद्रयाणि तीरे भजे पांडुरंगा इंद्रयाणि तीरे भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो महाविष्णु जगद्गुरु संतुकाराम महाराज की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय। राधे कृष्णा।